டிஎஸ்கே தமிழன் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுல்தான் சொன்னோன்னே முதல்ல ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் மன்னர்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாலிவுட் படம் ஒன்று இருக்குது சுல்தான்னு, அது இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் சுல்தான்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சாரும் ரஷ்மிகா மந்தனாவும் நடிச்சிருக்க சுல்தான் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கண்ணன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் பிரபு. நாம் பார்த்தீங்கன்னா சுல்தான் படத்துக்கான அப்டேட்டுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வசூலுக்கு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுல்தான் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுல்தான் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஈஸ்வரன் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, தேட்டருக்கு கிடைக்கிறது கஷ்டம், அதனால தான் சரின்ட்டு சுல்தான் படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ண வேணாலும் தள்ளி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா சுல்தான் படம் கதை திருட்டு அப்படின்னு ஏற்கனவே இந்த மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. அது இப்போ அமுங்கிருச்சு, இப்போ திருப்பி அது ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்கிறதுனால இந்த படத்தை ஓடிடியில் கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஓடிடியில் ஒரு அங்கீகாரத்தை பதிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். அதனால சுல்தான் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சார் படம்னால திரை உரிமையாளர்கள்லாம் இன்னும் கோபப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுனால சூர்யா சார் ஃபேமிலியில் எந்த படமும் தேட்டர் ரிலீஸ் ஆகாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படம் சூர்யா சார் ஃபேமிலியிலேருந்து ரிலீஸ் பண்ணால் கோவம் வரும். அதை தாண்டி சுல்தான் படம் ஓடிடி ரிலீஸ் ஆக தான் 90% வாய்ப்பு இருக்குது. சுல்தான் படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சார் பார்த்திங்கன்னா இப்போ நடிக்கிற படம்லாம் நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணி படம் நடிக்கிறாரு. அதை தாண்டி சுல்தான் படம் பார்த்திங்கன்னா கார்த்திக் சார் அவர்களுக்கு கெரியர் புஷ்ஷாக படாமையுன்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் சுல்தான் படம் ஓடிடி ரிலீஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி தேட்டர் ரிலீஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thanks for watching this video.